வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ஆன்ல போடணும். ஓகே, போட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. உனக்கு மக்களை எந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது, இதை பற்றினா இந்த ரெட் கலர் கவ்வை பற்றி அவன் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளுடைய மதன் கௌரியாக இருக்கட்டும், தமிழ் பொக்கிசமாக இருக்கட்டும், எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. காரணம் என்ன? இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த தேர்ட் டெம்பிளை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு மையப்புள்ளியில் வந்து இணையும்ல. ஸோ அந்த மையப்புள்ளியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்தி கிறிஸ்து ரிட்டர்ன் சொல்லி நம்ம டிசிபி அவர்கள் சொல்லியிருந்தார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆக்சுவலாக ஒரு வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருந்தோம். ரெண்டு ஆன்டி கிறிஸ்ட் இருக்காங்க, ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ்னாரு. சம்மந்தமே இல்லாமல் அவர் பேசுகிறதுக்கான ரீசன், இப்போ ரீசெண்டாக அவர் பண்ண ஒரு வீடியோக்கில் தான் அதை சொல்லியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக இந்த தேர்ட் டெம்பிளை பற்றியும் இந்த ஜீசஸ் செகண்ட் கம்மிங்கை பற்றியும் இந்த என்ன சொல்கிறது இந்த எண்டிங் சொல்லுவாங்கள்ல, வேர்ல்டோட எண்டிங்கை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி வானிலையை வந்து பயங்கரமாக சேஞ்ச் ஆகுது. துபாயின்ற ஒரு கண்ட்ரி பயங்கர பனிப்பொழிவு வருது, பயங்கர வெள்ளம், பயங்கர மழை எல்லாமே அங்கே துபாயில் அப்நார்மலாக நடந்துகிட்ருக்கு. பட் ஆனால் செயற்கைனால தான் அது நடந்துச்சுன்றது எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க ஆக்சுவலாக, அதனால் ஒத்துக்கிட்டாங்க. பட் இது சவுத் இருக்குல்ல, இந்தியா ஏசியா இருக்குல்ல, ஏசியா சைடு ஃபுல்லாக பாலைவனம் மாதிரி கிளைமேட் மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெயில் அடிக்கிற வெயிலை பார்த்தா ஏதோ நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கோமா இல்லை துபாயில் அரபு கண்ட்ரியில் வாழ்ந்துட்டுருக்கோமான்ற மாதிரி யோசிக்க வச்சுட்டானுங்க. 120 degrees வரைக்கும் போக ஆரம்பிச்சிருச்சு. ஐ மீன் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மாதிரி வெயில் மாறுது. சவுத் இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் ஒவ்வொரு மாதிரி டிகிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. மோஸ்ட்லி இந்த மதுரை திருச்சி இந்த சைடுலாம் பயங்கரமான வெயில்கள் ஏறுது இறங்குது, ஒவ்வொரு டிகிரி 2-2 degrees ஏறு இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கே தவிர டிகிரிஸ் ஆகலை. ஸோ இதெல்லாம் காரணம் என்ன, அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, கிளைமேட் சேஞ்சை வச்சு மக்களுக்கு எந்த அளவுக்கு தொந்தரவு கொடுத்துட்ருக்காங்கன்றது மக்கள் சிந்திக்கவே இல்லை. அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு சினிமா பிரபலங்களுக்கும் அந்த ரீல்ஸ் பார்க்குறதுக்கும் யூடியூப்பில் ஏதாவது கண்ட வீடியோ பார்க்குறது தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களே தவிர தன்னை சுற்றி என்ன நடக்குது, தன்னை சுற்றி என்ன நடந்துகிட்டு இருக்குன்றதை யாருமே கன்சல்ட் பண்ணலை. நம்மளை மாதிரி ஆட்கள் தான் அதை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதையும் தேடி வர ஆட்கள் மட்டும் தான் பார்க்குறாங்களே தவிர மற்றவங்களாம் இக்னோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ரொம்ப பெரிய டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு போய் விட போகுது. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு, அதுதான் உலகத்தோட எண்டிங் அதெல்லாம் பேசுவாங்கள்ல. ஸோ அதுதான் தமிழ் பொக்கிசமில் ரெண்டு வீடியோ போட்டிருக்காரு, அவர் வீடியோ பாருங்கள். கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த மதம் சார்ந்த அவங்களுடைய வரலாறு இருக்குல்ல அதை பற்றி டீட்டெயிலாக பேசியிருப்பாரு, அவர் வீட்டில் நீங்கள் பாருங்கள், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். வேர்ல்டு எண்டிங் சொல்லிட்டு நம்ம மதன் கௌரி இதை பற்றி பேசியிருக்காப்புல, இலுமினாட்டி சிம்பிள்ஸ்லாம் போட்டு அந்த மாட்டுக்கு வந்து மூணாவது கண்ணை போட்டு விட்டு தட்டி விட்டுருக்காப்புல. இந்த ரெட் கலர் மாடை பற்றி தமிழ் பொக்கிசம் பற்றி கிளியராக போட்டிருக்காப்புல. இன்னொரு நாலாவது பார்ட் வேறு போடணும் இருக்காரு, அவர் வீடியோ பாருங்கள், நல்லா கிளியராக சொல்லியிருப்பார். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த முழுமையான அந்த சிகப்பு கலர் மாட்டை போய் இஸ்ரேலில் அங்கே அந்த பலி கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்கள்ல, மொத்தமாக எரிச்சு அந்த சாம்பல் போய் முஸ்லீம்கள் இருக்காங்கல்ல அவங்களுடைய வழிபாட்டு தலம் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கு, ஒரு 3000 வருடங்களுக்கு முன்னாடி அங்கே என்ன இருந்திருக்கு அப்படின்னா, அவங்களுடைய யூதர்களுடைய அந்த டெம்பிள் இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு டெம்பிள், அடுத்து செகண்ட் டெம்பிள், இது ரெண்டுமே மாறி மாறி சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு உடச்சிருக்காங்க. இப்போ மூணாவது டெம்பிளை திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்க. ஆனால் அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, அந்த அரப் கண்ட்ரீஸ் அந்த முஸ்லீம்ஸ் இருக்காங்கள்ல அவங்களோட இடத்துல இருக்குது. ஸோ இப்போ இதை நடந்துச்சு அப்படின்னா இதுதான் World War III இருக்கும். ஸோ இதுதான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த டெம்பிளை இடிச்சுட்டு அந்த இடத்துல தேர்ட் டெம்பிள் கட்டணும்னு சொல்லிட்டு இஸ்ரேல்கள் ஆட்கள் இருக்காங்கல்ல அவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. இங்கிட்ட என்னென்னா ஹமாஸ் அமைப்பு இந்த மாதிரி அமைப்பெலாம் இருக்குல்ல அந்த முஸ்லீம்களுக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள், அவங்க ஃபுல்லாக இதெல்லாம் தப்பு, இது வந்து முகமது நபி அவர் வந்து மேலோகம் போன இடம் தான் அந்த இடம். ஸோ அந்த இடத்த வந்து அவங்களுடைய வழிபாட்டு தலமாக மாற்றிருக்காங்க. இவங்க என்னென்னா, எங்களுக்கு வந்து ஜீசஸ் செகண்ட் கம்மிங் எங்களோட இடம் இது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இது இப்போ 3000 வருடங்களாக அது நடந்துகிட்டு இருக்க சண்டை. ஸோ அவ்வளோ ஈஸியாக நம்ம கிளியராக சொல்லிட முடியாது, அதை வரலாற்று ரீதியாக பேசக்கூடிய ஆட்கள் வீடியோ போட்டிருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய விஷயங்கள், நம்மளுடைய விஷன் என்னன்னா, இதில் நடக்கக்கூடிய உள்ளரசியலை பற்றி பேசுகிறது தான் நம்ம வேலை. ஓகே, இப்போ இந்த மாடை பற்றி பேசிட்டோமா, இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய பா ரஞ்சித் அவர்கள் வந்து எடுக்கிற படங்கள் எல்லாமே இந்த வரலாற்றை லைட்டாக போகிற போக்கில் தட்டி விட்டு போயிட்டுருக்காரு. ஸோ அதை பற்றி நம்ம பார்த்தாகணும். பைசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. யாருன்னா துரு விக்ரம் இருக்கார்ல, விக்ரமோட பையன் துரு விக்ரம் இருக்கார்ல, அவர் நடிக்க போகிற படம் போஸ்ட் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாடு வந்து நிற்கிற மாதிரி, இந்த ரெட் கலர் மாடு இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்கும், பார்க்குறதுக்கு சிமிலராக இருக்கும். முழுசாக மாடை காட்டலை, பட் நான் ஃபேஸ் மட்டும் கட்டியிருப்பாங்க. இது நம்ம இந்தியன் கவு மாதிரியே இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ இது அவங்களுடைய கவு மாதிரி தான் காட்டியிருக்கு. இந்த மாட்டோட சிம்பிள்ஸை போட்டு எதுக்கு நீங்கள் ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணணும், அது டேட்டை பாருங்கள், 6ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இவங்க எல்லாம் இந்த கவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க உலகம் முழுக்க, இந்த ரெட் கவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. 5 கவு அந்த 5 மாடுகள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, ரெட் கலர் மாடை எடுத்துகிட்டு போயிருக்காங்க, தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஏகப்பட்ட மாடை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதில் 5 மட்டும் ஃபில்டர் பண்ணியிருக்காங்க, அதாவது பியூரான ஒரு மாடு, அது இளங்கண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த மாடுக்கு தேர்ந்தெடுக்கும் போது அதே மாதிரி இளங்கண்டு ஒரு நடிகர் நடிக்கிறாப்புல, அதே மாதிரி ஒரு மாட்டை சிம்பிளை வச்சு பா ரஞ்சித் எடுக்கிறாரு. பா ரஞ்சித் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புத்த சிம்பிள்ஸ் நிறையா இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஸோ நமக்கும் அதுக்கும் மோஸ்ட்லி சம்மந்தம் கிடையாது இப்போதைக்கு. அதை எதுக்கு அவர் இங்கே போத்துறாரு அப்படின்றத நம்ம பார்த்தே ஆகணும். அதே பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த நாங்குநேரியில் வந்து இந்த ஒரு பையனை வந்து ரீசெண்டாக ஸ்கூல் பசங்களுக்குள்ளே சண்டை நடந்து, மேல் நீ மேலே நான் கீழேன்னு சண்டை போட்டு ஒரு தடவை ஒரு பஞ்சாயத்து பெருசாக போச்சு, எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க, நம்மளே இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த பையன் நல்ல மார்க் எடுத்திருக்காப்புல, அதுக்கு பாரஞ்சித்து அழைச்சி வாழ்த்து தெரிவித்து அவருக்கு கிஃப்ட்லாம் கொடுத்துருக்காரு. ஓகே, நல்ல விஷயம் தான். ஏன்னா அந்த பையனை வளர்த்து விடணும். ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது தான் அதுக்கு மேலே இருக்கான் பாருங்கள், இந்த மாதிரி ஆப்போசிட்டாக பண்ணுறான் பாருங்கள், அவனுக்கு தோணும் ஓகே அவங்க எல்லாருக்கும் சப்போர்ட் இருக்குது போல், நம்மளும் இப்படி பண்ணக்கூடாது, ஒரு ஒரு குற்றம் உணர்ச்சி வரும்னு வச்சுக்கோங்களேன், மேபி இது நல்லது தான். அவரை காட்டும் போது பாரஞ்சித் வீட்டை காட்டும் போது நேராக போய் அந்த பையனை கட்டிட்டு அந்த பையனுக்கு கிஃப்ட் கொடுக்குறதை கொடுத்துட்டு முடிச்சிருவோம். எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த வீடியோ கிளிப் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த புத்தரை காட்டிட்டு அப்படி காட்டுறாங்க. எதுக்கு காட்டுறாங்க? புத்தர் சிம்பிள்ஸ்னு ஏன் இங்கே தேவையே இல்லையே, எதுக்காக பூத்துறீங்க? அவர் படங்கள்லேயும் பூத்துறாரு, அவரை சம்மந்தப்பட்ட நியூஸ் போடும் போதும் அதை காட்டுறாங்க. காரணம் என்ன தேடுங்க, உங்களுக்கு அப்போ தான் தெரியும். இந்த பையன் நியூஸ் நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கீங்க, பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. இப்போ பெரிய பெரிய பிரபலங்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய ஆட்களாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே இந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணி நல்லபடியாக வளர்ந்து வரணும். இந்த பையனோட படிப்பு செலவுகள் எல்லாத்தையுமே டீட்டெயில் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் தான். இந்த மாதிரி எல்லாருக்கும் பண்ண நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் நடந்து பெரிய பிரச்சனையாக நடந்து அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு இந்த மாதிரி கொடுக்குறத விட ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் புல்லிங்லாம் இருக்குது, அதெல்லாம் இங்கே ஆரம்பத்திலே களை எடுத்துட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். மக்களுக்கு சீக்கிரம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக உள்ள போகக்கூடாது. மதம் கோரிட்டே வருவோம் திருப்பி. இதே வீடியோ போட்டிருக்காப்புல, இந்த பையனை பற்றி பேசி வீடியோ போட்டிருக்காரு. சம்மந்தம் இல்லாமல் சவுத் இந்தியா ஃபுல்லாக ரெட்டில் கொடுத்துருக்காரு. இந்த கண்டென்ட் வந்து அந்த பையனை பற்றின கண்டென்ட், ஆனால் பின்னாடி சவுத் இந்தியா ஃபுல்லாக ரெட்டாக கொடுத்துருக்காரு. மேபி இந்த வெயிலாக இருக்குது ப்ரோ, அதனால் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்காரு, அலர்ட் ரெட் அலர்ட் சவுத் இந்தியாவுக்கு போட்டிருந்தாரு. ஸோ இது எல்லாமே மெசேஜ் கடத்தப்படும். சவுத் இந்தியா, யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா பிரியும் போது அதுக்கான எல்லாரும் முன்னெடுப்பாங்க. அப்போ தான் நீங்கள் இதை புரிஞ்சுப்பீங்க அப்படின்னா, அப்போ தான் உங்களுக்கு இணையதள போராளிகள்ன்ற ஒருத்தர் தீர்க்க தரிசியாக தெரியவாரு. அது வரைக்கும் காத்துருங்க. ஓகே, இன்னொரு அலர்ட் அவர் கொடுத்துட்டாரு. சுனாமி பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஸோ அதை பற்றி அவர் அலர்ட் கொடுத்துட்டாரு, ஆரஞ்ச் அலர்ட்னு சொல்லி போட்டிருக்காரு. சம்மந்தமே இல்லாமல் திருவள்ளுவர் சிலைக்கிட்டு சுனாமி வருது, பின்னாடி சுனாமி இலைகள் வருது, மதங்கோரி ஷாக் ஆகுறாரு. இதுக்கு காரணம் உங்களுக்கு இப்போ புரியாது. ரீசெண்டாக நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, இந்த கடல்களில் போய் குளிக்க போகிறவங்க காணாமல் போகிறாங்க, மாணவர்கள் காணாம், அதுக்கான ஃபேமிலியாக போய் குளிக்க போனாங்க, காணாமல் போயிட்டாங்க, இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே ஒரு காரணம், மையப்புள்ளி. அதை பிடிச்சி பிடிச்சி போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் கிடைக்கும். அந்த மெசேஜ் தெரியணும்னா பாரிசாவன் போட்டிருக்க ஒரு சில ட்வீட்டை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரகசியம் புரியும். அவர் மறைமுகமாக விஷயத்தை தெரிஞ்சிருக்கு, நான் இதுக்குள்ள கலந்துக்கிறேன்ற மாதிரி தான் ட்வீட் பண்ணியிருப்பாரு. போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ரெட்டை கதிரை இதை பற்றி நம்ம பார்க்கணும். இந்த ரெண்டு நியூஸுமே ஒரே நியூஸ் தான். ஆக்சுவலி நம்ம பார்வையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நியூஸுமே ஒரே நியூஸ் தான். இதை பற்றி நம்ம ரெட்டை கதிரை பற்றி நான் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். அந்த போஸ்ட்டை படிச்சுட்டு வந்து இந்த நியூஸும் இந்த நியூஸையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். அந்த ரெட்டை கதிரையில் வந்து ஒரு சில வரிகள்லாம் நான் ப்ளூ கலரில் அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். இந்த ரெண்டு தலைவர்களோட ட்ரெஸ்ஸை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு அந்த ப்ளூ கலர், அந்த பையனோட ட்ரெஸ்ஸும் ப்ளூ கலர் தான். ஸோ இந்த ப்ளூ கலரை ஹைலைட் பண்ணியிருப்பேன். அந்த ஹைலைட் பண்ணதை படிச்சுட்டு வந்து இந்த மெசேஜை திருப்பி பாருங்கள். ராயன் படத்தோடைய சாங்ஸ் ரிலீஸ் ஆக போகுது எப்போனா 9ஆம் தேதி. எப்பயுமே 6 மணிக்கு இந்த மாதிரி டைம்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுவோம் பார்த்துக்கோம். இவரே டைரக்ட் பண்ணி இவரே இயக்குறாரு, ராயன். நான் வச்சுக்கோங்க, இப்போ ராணின்னு சொல்லிவிடு. இங்கே ராயன் அப்படின்னாலே ராணி அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு நம்மள, அப்படி ஒரு படம் வந்திருக்கு. அதோட டீசர் இன்றைக்கி தான் எனக்கு அனுப்பி விட்ருந்தாங்க. உள்ளே போய் செக் பண்ணி பார்க்குறேன், ராயனோட ஃபஸ்ட் லுக் இருக்குல்ல, அந்த லுக்கு நம்ம இருக்காங்கல்ல, அந்த நெருப்பு முன்னாடி நிற்கிறாங்கல்ல, அதே ஷாட்டில் அந்த ராணியை போட்டு விட்ருக்காங்க. எது இல்லைங்க கொடுமையாக இருக்குன்னு சொல்லி உள்ளே செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு விஷயம் தெரியுது. காட்டை எரித்த கந்தன், அது கூட நின்று துணை நின்ன ராணி. ஸோ த ரியல் ஸ்டோரி. ராணின்ற ட்ரெய்லர் வந்து யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. வேணா வீடியோ லிங்க் வேணா கீழே கொடுக்குறேன். லாக்டவுன், டிஎன்ஏ. லாக்டவுனுக்கும் டிஎன்ஏக்கும் சம்மந்தம் இருக்குது. சம்மந்தம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, மறைமுகமாக தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு சில விஷயங்களை மறைச்சி சொல்கிறது தான் நல்லது. இந்த லாக்டவுன்ற வார்த்தையும் டிஎன்ஏ வார்த்தையும் கனெக்ட் பண்ணுற எங்கே வருது அப்படின்னா, ஒரு அஞ்சங்குளம் பீரங்கியை குத்துனாங்கல்ல, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதோட கனெக்ட் பண்ணுங்கள். அது என்ன சொன்னாங்க, ஏதோ ஒரு மரபணு மாற்றப்பட்ட டிஎன்ஏ அப்படி அப்படின்ற மாதிரி தான் பேசியிருந்தாங்க. டிஎன்ஏவும் அதுக்குள்ளே கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த சொல்லக்கூடாது சேனல் அதுக்குன்னு மானிட்டேஷனை லிமிட்டடாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சில வார்த்தையை நான் தவிர்க்கிறது தான் நல்லது. கனெக்ட் பண்ணிக்கோங்கப்பா. தக் லைஃப்ன்றது வந்து நிறையா பிரபலங்கள் நடிச்சிட்ருக்காங்க. கமல்ஹாசன் தான் மெயின் ரோல் பண்ணுறாப்புல, பட் ஆனால் சைட் ரோல் பண்ணுவாங்கள்ல, இந்த செக்கச்சை வந்த வனம்ல எல்லாம் பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் நடித்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம லோகேஷ் யூனிவர்ஸில் வந்து எல்லா ஆக்டர்ஸ் உள்ள போடுறாங்கல்ல, ஹாலிவுட்டில் நடிப்பானுங்களங்க, அவெஞ்சர்ஸில் எல்லா பெரிய பெரிய பிரபலங்களும் ஒன்றா சேர்ந்து நடிக்குங்கள்ல, அதான் இங்கே கொண்டு வராங்க. எப்படி ஹாலிவுட் டவுன் ஆகிட்டு கோலிவுட், அதாவது இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் எல்லா சினிமா பிரபலங்களும்
வேற லெவலில் போவாங்க, அதுக்கான வேலை தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது அடுத்து பார்த்துக்கலாம் ஃபியூச்சரில். பட் இந்த தக் லைஃப்ன்றதுல வந்து சிம்பு ஜாயின்ட் ஆயிருக்காரு. ஸோ அவருக்கான ஒரு சின்ன டீசர் மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்துருப்பீங்க. இந்த ஹைவே பெட்ரோல் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு, யாரோ சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட் கட்டியிருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க தேவையில்லை. ஒரு நகரம் உருவாக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த நகரம்? இப்போ ரீசெண்டாக நம்ம கொஞ்ச நாள் முடியே பேசியிருந்தோம், தலைநகரம் மாற்றப்பட போகிறதுன்னு பேசிகிட்டு இருந்தோம். தலைநகரம் ஒரு புது நகரம் உருவாக போகுது. கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். 9-11 11-9 வித்தியாசத்தை நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். எல்லா தேதியும் ஒரே தேதி இல்லை. 9-11 11-9 நிறையா வித்தியாசம் இருக்குது. யோசிச்சு பாருங்க. அவ்வளோதான். இது பெரிய ஒரு குவஸ்டின்ங்க. இது வந்து நான் நிறைய டைம் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பேச முடியாமல் போயிட்டு இருந்துச்சு. வாக்குப்பெட்டியை வந்து கொண்டு போன ஒரு பஸ் எரிஞ்சு வச்சான், 4 பெட்டி எரிஞ்சிருச்சு. இதை எங்கேயோ நான் படித்தேன். இந்த 4 பெட்டி காணா 5 பெட்டி காணான்னு சொல்லி கணக்காட்டிடாயேன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு இதில் கமெண்ட் போட்டிருந்தார். நான் படித்த ஞாபகம், இந்த பெட்டி காணாம போச்சு, முடிஞ்சு வச்சு. இப்போ இந்த 4 பெட்டிக்கு போட்ட வாக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? எரிஞ்சு போனதுலேருந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. ஒரு இவ்வளோ வளர்ந்த டிஜிட்டல் இந்தியாவில் என்னென்னமோ சந்திராயன்லாம் 1, 2, 3, 4 அடித்து சீரியஸாக அடித்து தட்டிக்கிட்டு இருக்க நமக்கு ஓட்டு போட்டால் அடுத்த நாள் ரிசல்ட் கொடுக்க முடியல. சாதாரண ஒரு கால்குலேட்டரில் குறிப்பிட்ட லெவலுக்கு ஒரு நம்பர் இருக்குது, அந்த டிஜிட் போட்டோன்னா டக்குன்னு ஒரு செகண்ட்ஸில் டக்கு டக்குன்னு ஆன்சர் கொடுத்துட்ருக்கு. மக்கள் கண்ணெதிர பப்ளிக் முன்னாடி ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க, சிசிடி கேமராஸ்லாம் இருக்குது. எல்லாத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒரு விஷயத்தை 3 மாதமோ இல்லை 2 மாதமோ ஒரு பெட்டியை பாதுகாத்து வச்சு அதுக்கு செலவு பண்ணி இது ஏன் இது நடக்குதுன்னு ஏன் நீங்கள் கேட்கவே மாட்டேறீங்க? இது ஏன் நடக்குது முதல்ல அதை சொல்லுங்கள். டிஜிட்டல் தானே, டிஜிட்டல் இருந்தே தானே, எல்லாமே இன்டர்நெட்டில் தானே கனெக்ட் ஆயிருக்கு, அதை டக்கு டக்குன்னு முடிச்சு விட்றலாமே. கணக்கு மிஷின் தானே அது. ஆக்சுவலாக நீங்கள் வாக்குச்சீட்டு எந்திரத்தை வாக்குச்சீட்டு முறை இருந்துச்சுல, அது கூட இவ்வளோ சீக்கிரமாக சொல்லிடுவாங்க. இது ஒரு மிஷின், மிஷினில் கொடுக்கக்கூடிய ஓட்டிங் டிஜிட்டை ஏன் என்ன முடியல உங்களால்? இதுதான் விஷயம். இது நீங்கள் கேட்காதனால தான் உங்கள் இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு இடத்துல சிசிடிவி வேலை செய்யலையா? நிறைய நேரத்தில் வந்துருச்சு, நிறையா மியூசிக்கில் நியூஸில் பார்த்துட்டோம். கரெக்டாக முக்கியமான வாக்குச்சாவடிகள் இருக்குல்ல, அங்கே இருக்க சிசிடிவி கேமரா எப்படி ஒர்க்கெல்லாம் போகுது? எனக்கு புரியல, சீரியஸ்லி புரியலைங்க. எப்படிங்க இவ்வளோ பெரிய ஒரு சென்சிட்டிவாக இவ்வளோ நாடே வந்து ஓட்டு போட்டு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு இவ்வளோ பிரபலங்கள்லாம் இவ்வளோ பண்ணிவிட்டு ஒரு கேமராவை டம்மியான கேமரா இல்லை ஒரு பழுதான கேமரா வைப்பீங்களாங்க? இது எப்படி நடக்குது? இதெல்லாம் உங்களுக்கு வந்து எதிர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியனை நம்ம அதை பற்றி டீட்டெயில் அவ்வளோ பேசக்கூடாது. உங்களுடைய சிந்தனையை தூண்டி விடுறதா நம்ம வேலை, அதை நீங்கள் பார்த்துக்கங்க. ஓகே, இப்போ கிளைமேட் சேஞ்சிங் அப்படின்றதுக்கு அந்த வீடியோட டைட்டிலே, ஏன்னா இதை பற்றி தான் பேசுகிறதே வீடியோக்கு வந்திருந்தேன். ஒரு மரத்தை வெட்டி பார்த்துருக்காங்க, உள்ளே ஃபுல்லாக தண்ணி வந்துருக்கு. ஏன்னா மரத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, இவங்க தண்ணியை ஃபுல்லாக உறிஞ்சிக்கிருக்காங்க, மரம் ஃபுல்லாக தண்ணியை உறிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்த வரக்கூடிய தண்ணி இல்லாத சுச்சுவேஷனில் அந்த தண்ணியை பயன்படுத்திக்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்குது. பனைமரமும் ரொம்ப தண்ணிக்கும் பனைமரமும் ரொம்ப ரகசியம் இருக்குது. ஸோ பனைமரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பனைமரத்தை நட்டுக்கோங்க. வேணும்னா பக்கத்தில் வீடு வீடு நிலம்லாம் வச்சுருந்தீங்கன்னா பனைமரத்தை நட்டுவீங்க, ஃப்யூச்சரில் உங்கள் குழந்தைங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈரோடு இப்போ ஈரான் மாதிரி மாறிட்டு இருக்கு. அது எப்படி ப்ரோ? ஈரோடு எப்படி ப்ரோ ஈரான்? என்ன எதுக்கு முனையாக இருக்குன்றக்காக எதையாவது சொல்லுவா ப்ரோ? அது கிடையாது. ஈரோட்டில் இப்போ ஒரு புயல் காற்று மாதிரி அடிச்சிருக்கு. 10,000-க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதம் அடைஞ்சிருச்சு. புயல் காற்று அடிக்குது. அது எங்கே டெசர்ட்டில் அடிக்கும்ல உங்களுக்கு தெரியுமில்ல, அந்த புழுதி புயல் அடிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கே தெரியும், வெளியிருந்து வர காற்றுலாம் அனல் காற்று முட்டை ஆம்லேட் போட்டுட்ருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் மாடியில் போடுற மாதிரி தரையில் தார் ரோட்டில் முட்டை ஆம்லேட்லாம் போட்டுட்ருக்காங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ தான் ரீசெண்டாக தான் பார்த்துட்ருக்கோம். வெயில் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு, குண்டாங்குறி அடித்து தகர்த்திட்டு இருக்கு. அதே மாதிரி ஈரோட்டில் வந்து 666 கோடி ரூபாய் மதிப்பில் உள்ள ஒரு தங்கம் கொண்டு போகக்கூடிய ஒரு வேன் கவுந்து விழுந்திருக்கு. கோல்டு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் என்னென்னா பாலைவன சகுதி தான். அவங்க நீங்கள் துபாயில் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தங்கத்தோட மதிப்பு அங்கே ரொம்ப கம்மி, ஆனால் நிறையா இருக்கும் தங்கத்தோட வெல்த், அங்கே அதிகம். ஸோ இது ரெண்டுமே ஈரோட்டை சம்மந்தப்பட்ட நடக்குது. அப்போது நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கிறது அவங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. கிளைமேட் சேஞ்சிங்கை வச்சு வேலை பார்த்துட்ருக்காங்க. அந்த கிளைமேட் சேஞ்சிங்கை பற்றி அடுத்து ஒரு கிளிப்ஸ் காட்டுறேன், அந்த கிளிப்ஸை பார்த்துக்கோங்க. பாலைவனம் சோலைவனமாக மாற்றப்பட்டு இருக்கு. பாலைவனத்தை அதாவது விவசாயம் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. பாலைவனத்தில் இப்போ விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அங்கே மழை நல்லா பெய்யுது, அவங்க தண்ணியை வச்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே சோலைவனமாக இருந்த நம்ம சவுத் இந்தியாவாக இருக்கட்டும் ஏசியாவாக இருக்கட்டும், இங்கே எல்லாமே பாலைவனமாக மாறிக்கிட்டு இருக்கு. அதாவது மேலே இருக்கக்கூடிய பனைமரம் வந்து கிட்டத்தட்ட 100 அடிக்கு மேலே தண்ணி கீழே போனாலுமே அது உறிஞ்சு எடுத்து கொடுத்து வாழ்ந்துருங்க. இப்போ பனைமரம் வந்து உடஞ்சு உடஞ்சு விழுந்துருக்கு, அதுவாகவே பட்டு போய் உடஞ்சு உடஞ்சு விழுகுது. அப்போது 100 அடிக்கு மேலே இயற்கையாக தண்ணி கிடையாது.
அப்படி இல்லைன்னா இந்த இடம் மலடாயிட்டு இருக்கு, அதாவது இந்த மேலே இருக்க சோழைவனம்லாம் பாலைவனமாக மாறிட்டு இருக்கு. இங்கே வந்து ஒரு நியூக்ளியர் பாம்பு போட்டோ இல்லை நியூக்ளியர் பிளாஸ்ட் வெடிச்சாலோ இங்கே பாலைவனம் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அதை ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. கிளைமேட் சேஞ்சிங் மிஷின் ஒன்று இருக்கு அவங்கள்ட்ட, நீங்கள் டீட்டெயிலாக தேடி போய் பாருங்கள், விஷயம் புரியும். சேவ் கன்னியாகுமரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ பார்த்தேன், இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன். அது என்னென்னா, கன்னியாகுமரி வந்து முகம் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்றதை காட்டியிருக்காங்க. குவாரி தோன்றேன் அது தோன்றேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த நாசம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். முதல் எப்படி இருந்திருக்கு, எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறக்கு வியூ. அதே வியூவை இப்போ கீழே பாருங்கள், பிஃபோர் இப்போ பாருங்கள் என்ன மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இதே மாதிரி கள்ளக்குறிச்சிக்கு போகிற வழியில் பயங்கரமான மரங்கள்லாம் ஒரு சில இடங்கள்ல இருக்குது. அதை ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ அந்த இடத்துல அந்த மரங்கள்லாம் வெட்டி தகர்த்திட்டு இருக்காங்க, ஏன்னா ஃபோர் வே ரோடு வரப்போதும் அந்த இடத்துல. ஸோ அந்த பல ஒரு 100 வருஷமோ இல்லை 150 வருஷமோ பழமையான மரங்கள்லாம் அங்கே இருக்குது. அந்த மரத்தப்பெல்லாம் வெட்டி தகர்த்திட்டு இருக்காங்க. இது நடந்துகிட்டு இருக்கு, உங்கள் கண்ணதில் தான் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் நியூஸில் சொல்ல மாட்டாங்க, நம்மள மாதிரி இடத்துல கொண்டு வந்து கொடுப்போம். அதை பார்க்குறதும் பார்க்காதும் அவங்க இருப்போம். இங்க பாருங்க, ரோட் எக்ஸ்பேண்டேஷனுக்காக இது நம்ம தமிழ்நாட்டுல கள்ளக்குறிச்சி ரோட்ல இங்க பாருங்க, மரம் எல்லாமே வந்து ஃபுல்லா வெட்டியாச்சு. இன்னும் இந்த மரம் எல்லாம் வச்சு எவ்வளவு வருஷம் இருக்கும், 50-60 வருஷம் இருக்கும், அதுக்கு மேல இருக்கும். மக்களே, இந்த சைடும் சரி இந்த சைடும் சரி பல மரத்தை வந்து வெட்டிட்டு இருக்காங்க. இது ஃபுல்லாவே வந்து வெட்ட போறாங்களா இங்க பாருங்க. அங்கெல்லாம் பார்த்தாலே தெரியும் எத்தனை மரம் வந்து காணாம போச்சு அப்படின்னு. இதை இப்ப நீங்க கடந்து போயிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல கண்டிப்பா நீங்க பாலைவனத்தில் வாழ்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் அமையும். வேறு வழி இல்லை, அவனுங்க ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அந்த ரிப்பீட்டில் நீங்கள் வாழ்ந்தாகணும், ராஜஸ்தானுக்கு வரணும். இதே மாதிரி ராஜஸ்தானில் ஒரு இடத்துல இருக்க மண், ஆல்ரெடி ராஜஸ்தான் வந்து கொஞ்சம் பாலைவன நகரம் மாதிரி தான் இருக்கும், அது உள்ளே வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது புதைக்குழி மாதிரி உள்ளே போகுது. ஏன் போகுது அப்படின்னா, வாட்டர் ஃப்ளோ வந்து ஒரு இடத்துல ஒரு அண்டர் கிரவுண்டில் வாட்டர் இருக்கும்ல, அதெல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடம் எம்டி ஆயிரும். அந்த எம்டியான இடத்துல ரொம்ப நாள் கேஸ் அந்த மாதிரி காற்று இருக்கும்போது அது ஒரு மாதிரி இருக்கும். அந்த டைமில் கிளைமேட் சரியில்லை அப்படின்னா டவக்குன்னு உள்ளே வாங்கிடும், அது புதைக்குழி மாதிரி உள்ளே போயிடும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு ராஜஸ்தானில். இது பல இடங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ரீசெண்டாக கூட சென்னையில் கூட டக்குன்னு ரோடு வந்து விழுந்து ஒரு பல்ல ஒரு பஸ்ஸே உள்ளே போச்சுல. ஸோ இதான் நடந்துட்டு இருக்கு. தண்ணி நீர்மட்டம் அடியில் வந்து ஒரு ஏரி மாதிரியோ குளம் மாதிரியோ தண்ணி தேங்கி இருக்கும். அது இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அது மொத்தமாக வத்துச்சுன்னா மேலே இருக்க அந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல, சர்ஃபேஸ் கீழே இறங்கும். இதான் விஷயம். இதை நம்மளுடைய சிம்ஷான் எப்பயோ சொல்லிட்டாப்ல, இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த வீடியோ கிளிப்பையும் போடுறேன் பாருங்க. வாட்டர் கம்மியாச்சு அப்படின்னா அந்த இடத்துல எம்டி ஆகும், அந்த வேக்கமான இடத்துல தண்ணி மேலே இருக்க அந்த சர்ஃபேஸ் கீழே இறங்கும் அப்படின்றது சிம்ஷானில் எப்பயோ சொல்லிட்டாங்க. அப்போ வந்து அவங்க வந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு சில பாக்ஸ் எடுப்பானுங்க, கிட்ஸ் வச்சுருப்பானுங்க. எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு காரில் போகிறீங்க அப்படின்னா மெடிக்கிட்னு ஒன்று வச்சுருப்பீங்க. ஆனால் அவனுங்க வச்சுருக்க கிட்ட பாருங்களேன், எர்த்குவேக் வந்தால் என்ன பண்ணணுன்ற ஒரு கிட் இருக்குது. அப்புறம் சுனாமி வந்தால் என்ன தப்பிக்கிறது அப்படின்றது ஒரு கிட் இருக்குது. இன்னொன்று வந்து அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்லணும், சுனாமி வந்தால் எப்படி தப்பிக்கிறது ஒரு கிட் வச்சுருக்கானுங்க. இது என்னென்ன மெசேஜ் அடுத்தடுத்து என்னென்ன பேண்டமிக் உங்களுக்கு வரப்போகுது, என்ன மாதிரி பிரச்சனை வரப்போகுதுன்றது சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு கார்ட்டூன் வச்சு. அந்த ஓரத்தில் நீங்கள் ஒரு க்ரீன் கலரில் ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை எடுக்கவே மாட்டான், அதை வச்சுருங்க. இன்னொரு பாக்ஸ் எடுப்பான், அதாவது இந்த மாதிரி ஹோல் விழுந்தால் எப்படி தப்பிக்கிறதுன்ற ஒரு மிஷின். அந்த போட்டால் ஒரு ஒரு பலூன் மாதிரி மேலே வருது, அதில் ஏறி போயிடறானுங்க. அதில் ஒன்று மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, ஜாம்பி வைரஸ் போட்டிருக்கா அதுக்கு ஒரு கிட்டு இருக்குது. அதுவும் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. அமெரிக்காவில் வந்து நிறைய பேர் ஒரு ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஜாம்பி வைரஸ்ன்ற வந்து இந்த ரெசிடென்ட் ஈவில் மாதிரி ஒருத்தன் கடிச்சு கடிச்சு போய் அதுலாம் கிடையாது, ஒரு ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு அமெரிக்காவில் இந்த மாதிரி ஜாம்பி மாதிரி மாறிக்கிட்டு ரோட்டில் நிறைய பேர் தீராங்க. இந்த வீடியோஸ் நிறைய நான் பார்த்துருக்கேன். இப்போ யூடியூப்பில் என்னென்னு தெரியல, இந்த வீடியோஸ்லாம் எதுவுமே வரதில்லை, எல்லாத்தையும் இது பண்ணிட்டானுங்க. நம்மளை மாதிரி டெலகிராம் குரூப்பில் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து கொடுக்குற ஆட்கள்கிட்ட அந்த வீடியோஸ்லாம் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க ஜாம்பி மாதிரி பிகேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க உடம்புல இந்த தோல் ரத்தம் அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள், அந்த வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். ஜாம்பி வைரஸ் ஜாம்பி ட்ரக்ஸ்ன்னு சொல்லி தேடி பாருங்கள், நிறைய விஷயம் இருக்கும். நம்ம மதன் கோரி கூட அதை பற்றி ஒரு வீடியோ போட்டுப்பாப்பில், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கிட்டும் அங்கே இருக்குது, ஜாம்பி வைரஸ் கிட்டவே எடுக்காமல் இருக்கான். ஸோ ஆனால் அதை எடுக்காமல் வச்சிருக்கான் அப்படின்றக்கா அது நடத்த மாட்டாங்க அப்படி கிடையாது. இது நடந்துகிட்டு இருக்குது, பேரலாக நடந்துகிட்டு இருக்குது. அமெரிக்காவில் நடக்கக்கூடிய நியூஸில் இந்த சீக்ரெட்டாக போகக்கூடிய மெசேஜ் எல்லாம் ஓப்பனாக வராது, பப்ளிக் மீடியாக்குள்ளேயோ இல்லை நியூஸ் சேனலுக்குள்ளேயோ இந்த மாதிரி விஷயங்கள் வரவே வராது. ஏன்னா வந்தாலுமே ஒரு துணுக்குகள் மாதிரி போடுவாங்க. ஒரு ரொம்ப நாள் இருக்கும்னு நினைக்கிறேன், 1 இயர் இல்லை 1.5 இயருக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஜாம்பி வைரஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்கன்னா, ரஷ்யாவின் சைபீரியாவில் பனிமாதிரிகளை ஆய்வு செய்த ஐரோப்பிய ஆராய்ச்சியாளர்கள் அதில் 10க்கும் மேற்பட்ட வைரஸ்கள் இருப்பதாக அதிர்ச்சி தகவல்களை தெரிவித்திருக்கின்றனர். அதில் ஒன்றாக ஜாம்பி இருப்பதுதான் மிகவும் அதிர்ச்சி அளிக்கும் விஷயமாக இருக்கிறது. இப்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த ஜாம்பி வைரஸ் சுமார் 48,500 ஆண்டுகளாக பூமியில் புதைந்திருந்த வைரஸ் என தெரிவிக்கிறார்கள். பனிப்பாறையில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு வைரஸை கண்டுபிடிச்சோம், அந்த வைரஸ் வந்து ஜாம்பி வைரஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த காலத்தில் ஒரு 40,000 ஆண்டுகளுக்கும் முன்னாடி இருந்தது அது ஜாம்பி வைரஸ்ன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ அப்போவே ஜாம்பி வைரஸ் இருந்துச்சா? இதுதான் கேள்விக்குறி. ஓகே, இதை அப்புறம் பார்த்துக்கலாம்.
கிளைமேட் சேஞ்சிங், சைனா வந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கு. ப்ளூ கலரில் மாடியில் வந்து இந்த டெரஸில் போடுறாங்க. இது இந்த வீடியோ நான் நிறையா பார்த்துருக்கேன். ப்ளூ கலரில் இருக்க கார்லாம் வந்து எரியாமல் இருக்குது. ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பழுதாகாமல் இருக்குது. ஆனால் மற்ற எல்லா கலரில் இருக்கிறதுமே எரிஞ்சிட்ருக்கு. இந்த மாதிரி ஒரு போயிட்டு இருக்கு. சைனாக்காரன் அதை ஏதோ பண்ணுறானோன்னு சொல்லிட்டு சைனாக்காரனோட எல்லா வீடுகள்லேயும் அவனுடைய கூரைகள்லையும் ப்ளூ கலரில் ஏதோ பெயிண்ட் பண்ணி ப்ளூ கலரில் மேட் மாதிரி விரிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறானுங்க. இயற்கையாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த ப்ளூ கலரை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றதை பண்ணாது. செயற்கையாக ஏஐ தொழில்நுட்பம் பண்ணுதுன்னா அப்போ ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு அர்த்தம். இது ரொம்ப டீட்டெயிலாக பேச முடியாது, சேனலே காணாமல் போயிடும். இதான் ரொம்ப மெயின் மேட்ரு. கொஞ்சம் தேடி பாருங்கள் சைனாவில் இந்த கிளைமேட் சேஞ்ச் மிஷின் வச்சு என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ளூ கலர் மேட்டை ஏன் போடுறானுங்கன்னு கொஞ்சம் தேடி பாருங்கள். நீங்கள் தன்னச்சியாக தேடும் போது தான் உங்களுக்கு விஷயம் புரியும். எல்லாத்தையுமே வீடியோவில் வந்து கொடுத்தோன்னா இந்த சேனலே இருக்காது. இங்கே எதாவது விஷயம் லூனார் அந்த லேண்டிங்கை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அமெரிக்காவில் வந்து விண்வெளிக்கு போனாங்க. 1972 வந்து விண்வெளியில் போய் கார்லேயே ரேஸ் போயிருக்காங்க. அவங்க பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பார்க்குறப்ப ரொம்பவே அமேசிங்காக இருந்திருக்கும். அந்த டைமில் எங்கள் அப்பா அம்மாலாம் ஃபயர் விட்ருப்பாங்க அந்த டைமில். இப்போது இவங்க இப்போ ஒரு சேட்டலைட்டில் அனுப்புகிறாங்க. எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்த ஒரு காலத்தில் சேட்டலைட் அனுப்புகிறாங்க. அப்படியே பொத்துனாப்பில் போகுது. ஆனால் அப்போ ஓட்டின வண்டியை பாருங்கள், உள்ளே போட்டு பறக்க ஓட்டுறப்ப நீலாம் ஸ்டோர் தான் ஓட்டுறாருன்னு தெரியல. அடித்து போயிட்டு பறக்கிறார் ஓடுறாரு. அஜுனரி வில்லு பாட்டு போட்டு போகிற மாதிரி போயிட்டுருக்காப்புல. ஆனால் இப்போ அது நடக்க மாட்டேது. யாரும் மூணு போகவே மாட்டுறாங்க. ஏன் காரணம் என்ன? ஆக்சுவலாக சொல்ல போனால் மூணுக்கு யாரும் போகவே கிடையாது. இந்த நம்மளுடைய ரேடியேஷன் பெல்ட்டுன்னு ஒன்று ஒன்று இருக்குது. பூமியை சுற்றி ஒரு ரேடியேஷன் பெல்ட் இருக்குது. இதை தாண்டி மனுஷனால் போகவே முடியாது. போனால் செத்து போயிருவேன். இதான் விஷயம். இந்த விஷயத்த சொல்லவே மாட்டாங்க. இது ரொம்ப பெரிய கான்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. இதை நீங்கள் தேடி பற்றி படிச்சுக்கோங்க. இன்னொன்று, மேட்ரிக்ஸ் வேர்ல்டுக்குள்ளே நம்மளாம் எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். இந்த வீடியோ பாருங்கள். The fleas are placed inside the jar and the lid is then sealed. They are left undisturbed for 3 days. In fact, the fleas will never jump higher than the level set by the lid. Their behavior is now set for the rest of their lives. And when these fleas reproduce, their offspring will automatically follow their example. இந்த பூச்சி நீங்க பாத்துるீங்க, ஒரு பாட்டில்ல கண்ணாடி பாட்டில்ல உள்ள போட்டு டெஸ்ட் பண்றாங்க. என்ன நடக்குது அப்படினா உள்ள கண்ணாடி பாட்டில்ல போடுறது தப்பிக்கிறதுக்காக குச்சிக்கிட்டே இருக்கு. அந்த பாட்டில சுத்தி குச்சிக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு 3 நாளுக்கு அப்புறம் அந்த பாட்டில எடுத்துட்டு அந்த பூச்சி வெளிய விட்டுருக்காங்க. அதுமே இந்த பாட்டில மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த பூச்சி விட்டுருக்காங்க. அந்த பூச்சி கரெக்ட்டா அந்த பாட்டில எந்த இடத்துல இருந்துச்சோ அது அளவுக்கு மட்டுமே குச்சிட்டு இருக்கு. ஆக்சுவலா ஒரு விஷயத்தை பழக்கப்படுத்திட்டோம் அப்படினா நீங்க அங்க மட்டுமே தான் குதிப்பீங்க. அதாவது உங்களுக்கு சொல்ல போகிறது என்னென்னா, இப்போ நாங்கள் சொல்கிறது இதான்ப்பா உலகம், இதுதான்ப்பா வாழ்க்கை, இதுதான்ப்பா ராஜா, இதுதான்ப்பா உங்களுடைய அதிகாரி அப்படின்னு நாங்கள் கை காட்டி விட்டோம்னா, மீடியாவில் சொல்லி பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் பேச வச்சு எல்லாம் சொல்லிட்டோம்னா, நீங்கள் கேட்டிருக்கீங்க இதுதான் உலகம்னு வாழ்ந்துட்டுருப்பீங்க. இதை தான் சொல்கிறாங்க, நம்ம வாழ்ந்துட்டுருக்குது மேட்ரிக்ஸ் வேர்ல்டுன்னு. அந்த பூச்சிகளுக்கு தெரியல, நம்ம வெளியே விடுபட்டுட்டோம்னு தெரியல. ஆனால் இன்ஃபிளசிபிளான ஒரு கேட் மாதிரி போட்டது, அது எங்கே குதிச்சிச்சோ அங்கேயே குதிச்சுட்டு இருக்கா. ஆனால் அதுக்கு தடையாக இருந்தது ஒரு கண்ணாடி கிளாஸு. அந்த கிளாஸ் இப்போ இல்லை. இப்போ அந்த கண்ணாடி கிளாஸ் எங்கே தெரியுமா இருக்குது? அதோட மைண்டில் பதிஞ்சிருச்சு. நம்மளை சுற்றி ஏதோ ஒன்று இருக்குது, அதை தாண்டி போக முடியலன்றது அதை ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் மனுஷ மூலையிலையும் ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கானுங்க. நம்ம வாழ்ந்துட்டு இருக்க உலகம் இப்படி தான் இருக்குது, இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை, நம்மளை சுற்றி இதான் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள நம்மளை அடைச்சிட்டானுங்க. ரொம்ப இப்போ இல்லை, இன்றைக்கி நேற்று இல்லை, ரொம்ப காலமாக நம்மளை அதுக்குள்ளே வச்சுருந்தானுங்க. இப்போது அந்த திரையை எடுத்துட்டானுங்க. டெக்னாலஜி வளர்ச்சி எல்லாமே கொடுத்துட்டானுங்க. உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது, எல்லாத்தையுமே ஃபிங்கர் டிப்ஸில் தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் உங்கள் மூளையில் ஒரு லேயர் போட்டான் பார்த்தீங்களா, ஆதியில் அந்த லேயர் தான் இன்ன வரைக்கும் உங்களை சிந்திக்க விடாமல் வச்சுருக்கு. ஒரு மெல்லிசான கோடு, இந்த பக்கம் இருந்தால் நீ நல்லவன், அந்த பக்கம் போயிட்டா நீ கெட்டவன், இந்த பக்கம் இருக்கிறவன் வெளில வரணும், அதனால தான் நீ நோயரோட இருக்கேன். இல்லை நான் இப்படி தான் அங்கே தான் இருப்பேன்னு அடம் பிடிச்சின்னா உனக்கு சாபம் நிச்சயம் முன்கூட்டியே. உங்களை சுற்றி நடக்கிறது என்னன்னே தெரியாமல் இதெல்லாம் இருக்குமோ, அதெல்லாம் கிடையாது, வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது நீங்களே சொல்லலை. உங்களுக்கு போட்டிருக்கான் ஆதியிலேயே ஒரு கட்டு. ஒரு யானை கதை தெரியும். யானைக்கு குட்டியாக இருக்கும் போது ஒரு சங்கிலி கட்டி வச்சிருப்பானுங்க. அந்த சங்கிலி கட்டி வச்சிருக்கும் போது அதை அத்துட்டு போக முடியாது, குட்டியாக இருக்கும் போது அத்துட்டு போக முடியாது. ஆனால் எரும மாடு மாதிரி வளர்ந்துடும், அதாவது பெரிய லெவலில் வளர்ந்துடும். வளர்ந்த பிறகும் அதே சங்கிலி தான் கட்டியிருக்கோம், ஆனால் அத்துட்டு போக முடியாது. ஏன் காரணம், சங்கிலி காலில் இல்லை, அந்த யானையோட மண்டையில் பதிச்சிட்டாங்க. சின்ன வயசில் அதை அத்துட்டு போக முடியாமல் இருந்துச்சுல, அது பதிஞ்சிருச்சு. வளர்ந்தால் அது அந்த மரத்தில் கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களே, அந்த மரத்தையே பிடுங்கிட்டு போக முடியும் அந்த யானையால். ஆனால் அந்த யானையில் போக முடியாது. ஏன்? மென்டலாக அதுக்கு லாக் போட்டானுங்க. இதுதான் ரகசியம். இந்த ரகசியத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கோம். புரிஞ்சவும் புரிஞ்சுக்கோ. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பிள்ளை நான் ஆள போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். ஸ்டாக் என்ன உனக்கு தெரியுமா? நல்லா தெரியும். என்ன மாதிரி அறிவுங்கிற சாபத்துக்கு ஆளானவன் நீ. என்னோட ஒரே சாபம் நீதான்.